தமிழக அரசு மோடி அரசிடம் போய் நின்றாலும் தமிழகத்தை பற்றி கவலைப்பட போவதில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழித்தெழுந்து மத்திய அரசின் டம்மியாக பினாமியாக நடப்பதை விட்டு தமிழக மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்க முன் வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் உ வாசுகி கூறியதாவது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் உ வாசுகி பேட்டியில் கூறியதாவது, இந்திய அரசு அமெரிக்க ஏகாதிபதியோடு கைகோர்த்து இந்தியாவினுடைய இறையாண்மையை அடகு வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்களிடம் உண்டு. ஆகவே இந்தியாவினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் மத்திய அரசு அயல்துறை கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். அதே போல் மக்கள் மீதான பொருளாதார சுமை வந்து மோடி ஆட்சியில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கிறது. இதை எதிர்த்து மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காக மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடக்கின்றது. இந்தியாவில் மக்கள் அனைவரும் விடுதலை பெறுவதற்கான புரட்சிகர பயணத்தை மக்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை நினைவு கூறும் விதமாக நெல்லையில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. ஜாதி ஆணவக்கொலை தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருவர் படுகொலைக்கு ஆளாகியுள்ளனர். இதில் 10ஆம் வகுப்பு பள்ளி சிறுவன் நண்பர்களுடன் கொலை செய்ததாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் போலீசாரின் முழுமையான விசாரணை வேண்டும். இதில் எது கொலை செய்ய தூண்டுகிறது, இதற்கான அடிப்படை காரணத்தை ஆராய வேண்டும். குறிப்பாக இதை தடுப்பதற்கு தனியான ஒரு சட்டம் வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறோம். மதுரை செங்கோட்டை 4 வழி சாலைக்கு ஏராளமான விளைநிலங்களை எடுக்க போராடி இதற்கு மக்களிடம் கருத்து கேட்டு கூட்டமும் நடத்தப்படவில்லை. கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என அரசு கூறுகிறது. இது உணவு பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகும். இது தற்கொலைக்கும் அதிர்ச்சி மரணத்துக்கும் இட்டு செல்லும். எனவே இந்த பிரச்சனையில் நிதானமாக அணுக வேண்டும். சம்பந்தப்பட்ட மக்களோடு கலந்து பேசாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கூடாது. தமிழகத்தில் கஜா புயல் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 46 பேர் வரை பலியாகியுள்ளனர். புயல் வரும் முன்னெச்சரிக்கை அரசு சரியாக செய்தது. புயல் வந்த பிறகு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்வதற்கான போதுமான முயற்சிகளை தமிழக அரசு செய்யவில்லை. புயல் நிவாரண பணியில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது. மக்கள் மத்தியில் மிகுந்த கோபம். அமைச்சர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள். எந்த அடிப்படையில் ஒரு தென்னை மரத்துக்கு ரூபாய் 1100 அரசு அறிவித்துள்ளது? ஆண்டுக்கு ஒரு மரத்தில் இருந்து ரூபாய் 4000 வரை வருமானம் கிடைக்கும். ஆகவே ஒரு தென்னைக்கு ரூபாய் 20000 இழப்பீடு இருந்தால்தான் பலன் அளிக்கும். மக்களுக்கு அடிப்படை வசதி கிடைக்கவில்லை. கேரள அரசு உதவிக்கரம் நீட்டியிருப்பது நல்ல விஷயம். வரும் தேர்தலை பொறுத்தவரை மத்தியில் இருக்கக்கூடிய மதவெறி பாஜக கட்சி மக்கள் மீது பொருளாதார சுமையை சுமத்தக்கூடிய கட்சி. ஆகவே இக்கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் யுக்தியின் நோக்கம். அதற்கேற்றாற்போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை ஒன்று திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என்று கூறினார். இந்திய அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு கைகோர்த்து இந்தியாவினுடைய இறையாண்மையை அடகு வைக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எங்ககிட்ட உண்டு. ஆகவே இந்தியாவினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விதத்துல மத்திய அரசு தன்னுடைய கொள்கையை அயல்துறை கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறத நாங்க வற்புறுத்துறோம். அதே மாதிரி மக்கள் மீதான பொருளாதார சுமைங்கிறது வந்து மோடி ஆட்சியில பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாகுது. இதை எதிர்த்து மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காக மதத்தை சொல்லி சாதியை சொல்லி பல்வேறு இடங்கள்ல தாக்குதல்கள்ங்கிறது நடக்குது. அதனால மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த ரஷ்ய புரட்சியினுடைய சோசியலிச புரட்சியினுடைய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு இந்தியாவிலும் மக்கள் அனைவரும் விடுதலை பெறுவதற்கான ஒரு புரட்சிகர பயணத்தை மக்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு நினைவு கூறுவதற்காக இந்த கருத்தரங்க நடத்துறோம். பொதுவாக இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் முன்னுக்கு வருது. ஆணவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து தமிழகம் முழுவதும் அதிகரித்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நெல்லையில் இப்ப சமீபத்தில் சத்யபாமா, இசக்கி சங்கரன் இந்த 2 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு 10ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இதை செய்ததாக போலீசினுடைய முதல்கட்ட விசாரணையில வந்திருக்கு. போலீஸ் முழுமையாக விசாரிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுங்கிறது ஒண்ணு. ஆனா எது இதை தூண்டுகிறது? சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறவர்களை கொலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த வெறியும் உணர்வும் மனப்போக்கும் உருவாவதற்கான அடிப்படை காரணத்தை வந்து தமிழக அரசு ஆராய வேண்டும். குறிப்பாக இதை தடுப்பதற்கு தனியான ஒரு சட்டம் வேண்டும் அப்படிங்கிறத நாங்க வந்து தொடர்ச்சியாக
வற்புறுத்துகிறோம். அதே போல நாலு வழிச்சாலை அப்படிங்கிற அடிப்படையில் மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு, அதில் வந்து நிறைய விளை நிலங்களை, நல்ல நஞ்சை நிலங்களை எடுக்கப் போவதாக தகவல் வந்திருக்கு. இது வந்து மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டமோ நடத்தலை. கேட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டப்படி கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்லுது. ஆனால் விவசாயிகள் விளை நிலங்களை எல்லாம் இழந்து விட்டு நாளைக்கு உணவு பாதுகாப்பே வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். இது இன்னமும் கூடுதலான தற்கொலைகளுக்கும் அதிர்ச்சி மரணங்களுக்கும் இட்டு செல்லும். அதனால இந்த மாதிரியான பிரச்சனையை நிதானமாக அணுகணும். இது உண்மையிலேயே இது தேவையாங்கிறத பார்க்கணும். சம்பந்தப்பட்ட மக்களோடு கலந்து பேசாமல் கருத்து கேட்காமல் இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். இன்னைக்கு தமிழகத்தில் கஜா புயலோட பாதிப்பு வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 46 பேர் வரை பலிகொண்ட புயலாக இது இருந்திருக்கு. புயல் வரும் என்கிற முன்னெச்சரிக்கையை அரசு சரியாக செய்தது. ஆனால் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கான போதுமான முயற்சிகள் தமிழக அரசு செய்யலை. இதில் புயல் நிவாரணப் பணிகளில் தமிழக அரசு படுதோல்வியை அடைந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகுந்த கோபம் வருகிறது. அமைச்சர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள் என்பதே அதற்கு சான்றாக இருக்கிறது. ஒரு தென்னமரத்துக்கு 1,100 ரூபாய் இழப்பீடு அப்படின்னு தமிழக அரசு அறிவிக்குது. இதில் என்ன லாஜிக் இருக்கு? இதில் என்ன அர்த்தம் இருக்கு? நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் அந்த தென்னை மரம் காய் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 4,000 ரூபாய் ஒரு மரத்துக்கு வருமானம்ங்கிறது வரும். அப்படி இருக்கும்போது பல முறை அந்த காய்களை வெட்டி எடுக்கும் போது ஒரு 20,000 ரூபாய் வரை ஒரு தென்னை மரத்தினுடைய 5 ஆண்டுகளுக்கான அந்த இழப்பீடுங்கிறது குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் இருந்தால்தான் தென்னை விவசாயிகளுக்கு அது வந்து பலனை அளிக்கும். இன்னைக்கு 1,100 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த உடைந்து விழுந்த மரத்தை அகற்றுவதற்கு கூட முடியாது. பல இடங்களில் பாலுக்கு குழந்தைகள் அழுகின்றன. உடல் நலம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. குடிதண்ணீர் கிடைக்கல. எக்கச்சக்கமான விலையில குடிதண்ணீர் இருக்கிறது. மின்சாரத்தை வந்து இப்போதைக்கு உடனடியாக கொண்டு வரவே முடியாது. இத்தனைக்கு நடுவுல கேரள அரசு உதவிக்கரம் நீட்டி இருப்பதுங்கிறது நல்ல விஷயம். இவங்க என்னதான் போய் மத்திய அரசிடம் நின்றாலும் மோடி அரசு தமிழகத்தை பற்றி கவலைப்பட போவது கிடையாது. இப்போதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழித்தெழுந்து மோடியினுடைய டம்மியாக பினாமியாக நடந்து கொள்வதை கைவிட்டு தமிழக மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வலியுறுத்தோம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மதவெறி பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மீது பொருளாதார சுமைகளை சுமத்துகிற அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய தேர்தல் உத்தியினுடைய நோக்கம். அப்போ அதற்கு ஏற்றாற் போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டுகிற பணியில் நாங்கள் ஈடுபட்டோம். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.